Students, in the video, we will exercise 4.6 7th sum. Draw triangle ABC given AB equal to 9 cm, CAB equal to 115 degree. And ABC, this is the triangle ABC in your book. This is the angle ABC. Okay, va, angle ABC is 40 degree. Locate its incenter and also draw the incircle. Note, you can check from the above examples. If you draw the above example, that the incenter of any triangle is always in its interior. Okay, the acute angle triangle arkato, lena obtuse angle triangle arkato, endha madri triangle arndalum, incentre triangle kulla dhaan varum, appdin solranga vera onnum kadaiyadu, seriya? Seri, ipo base namalukku prachana illa, 9 cm. Ipo indha rendu angle compare panni paakumbodhu acute vittrunga. Okay, ipo vandu or obtuse angle triangle na or angle dhaan obtuse a irukum, meedhi rendu acute a dhaan irukum, ana or angle obtuse a irukla, adha dhaan nama mark pananum, paarenga 90 க்கு மேல இருக்கு 115 டிகிரிங்கும்போது இது வந்து அப்டியூஸ் ஒரு லைன் போறோம்னா அந்த லைனை விட்டு வெளிய போகும் ஓகேவா சரி இப்போ வந்து ABங்கறத தான் நம்மளோட பேஸ் அப்ப AB 9 cm டிரா பண்ணிக்கலாம் தட் மீன்ஸ் ரஃப் டயகிராம்ல AB 9 cm-க்கு இப்படி டிரா பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ டிரா பண்ணிட்டு 115 டிகிரி இப்போ இங்க A இங்க B இருக்கும் நடுவுல என்ன லெட்டர் வருதோ அங்க தான் ஆங்கிள் இருக்கும் அப்ப A ல இருந்து 115 டிகிரின்னு சொல்றாங்க அப்ப நீங்க இங்க எப்படி டிரா பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டியூஸா லைனை விட்டு வெளிய போற மாதிரி நீங்க டிரா பண்ணனும் ஓகேவா ஓகே சோ இங்க வச்சு இப்படி ஒரு லைன் அப்டியூஸா இருக்கணும் தட் மீன்ஸ் இந்த லைனை விட்டு வெளிய போணும் பேஸை விட்டு வெளிய போணும் பேஸ்க்குள்ள வர கூடாது ஓகேவா அப்ப இதுதான் A இது வந்து 115 டிகிரி நமக்கு சொல்லிட்டாங்க ஓகேவா தென் இங்க இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் நீங்க கொஞ்சம் கீழ இறக்கி டிரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிரங்க சோ இதுக்கு நேம் அவங்களே கொடுத்துட்டாங்க சோ இந்த B B பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அக்யூட்டா தான் வரும் புரியதா ஒன்னு அப்டியூஸ்னா மீதி ரெண்டு அக்யூட்டா தான் இருக்கும் சோ இது A இது B and இது C ஓகே இது வந்து பேஸ் வந்து 9 cm னு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம் மெயின் ஃபிகர் டிரா பண்ண வேண்டியதான் ஓகேவா சோ 9 cm-க்கு மொதோ ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே தென் இது வந்து A B இது வந்து 9 cm சோ இப்போ வந்து A-ல வச்சு 115 டிகிரிக்கு நம்ம வந்து மார்க் பண்ணனும் ஆங்கிள் இப்போ வந்து ஏல வெச்சிட்டேன் வெச்சிட்டு இந்த ஜீரோ கரெக்ட்டா இந்த லைன் மேல இருக்கிற மாதிரி வெச்சிட்டேன் சோ இந்த லைன் மேல இருக்க ஜீரோல இருந்து மேல இருந்ததுனா மேல கீழ இருக்க பாருங்க ஜீரோ சோ உள்ள இருக்கிற ஜீரோல இருந்து 115 டிகிரி இங்க இருக்கு 110 அதுக்கு அப்புறம் 120 க்கு 110 க்கு நடுல தான 115 வரும் சோ இங்க வருது 115 டிகிரி ஓகேவா சோ பாருங்க இந்த லைனை விட்டு இந்த லைனுக்கு இப்படி உள்ள வந்தா அக்யூட் இந்த லைனை விட்டு வெளிய போனா அப்டியூஸ் சரியா சோ இப்படி நாமே டிரா பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்போ வந்து நம்ம 115 டிகிரி மார்க் பண்ணிட்டோம் சரியா அடுத்து B ல இருந்து 40 டிகிரி சொல்லிருக்காங்க இல்லையா சோ B ல வெச்சு கரெக்ட்டா B ல வெச்சிட்டு இந்த 0 வந்து லைன் மேல இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த 0 ல இருந்து 40 டிகிரி எங்க இருக்கு இங்க இருக்கா சோ இங்க மார்க் பண்ணுங்க ஓகே சோ மார்க் பண்ணிட்டு இத வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுற மாதிரி வரும் நான் லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த சம் மட்டும் இப்படி தான் வரும் ஓகேவா ஸோ ஏல வச்சுட்டு திருப்பி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த லைனோட கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க இது ரெண்டுமே ஆங்கிள்ங்கிறதுனால நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஆரோ மார்க்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த இடத்துல ஆரோ மார்க் போடுங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது இது தப்பா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க இது கரெக்டு தான் ஓகேவா இங்கேருந்து 115 டிகிரி அண்ட் இங்கேருந்து 40 டிகிரி எடுக்கும் போது இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா சரி அடுத்தது நம்ம இன்ஸ்
சர்க்கிள் ட்ரா பண்ணணுன்னா இன்சென்டர் வேணும். ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அப்டியூஸ் ஆங்கிள், இதில் வந்து நான் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ஆங்கிள் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க் வந்து இந்த லைனை மீட் பண்ணுது இல்லையா, அதை வந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஆர்க்கும் லைனும் மீட் பண்ணுற இடத்துல வச்சு ஒரு ஆர்க், அண்ட் இங்கே இந்த ஆர்க்கும் லைனும் மீட் பண்ணுற இடத்துல வச்சு ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறோம், ஆங்கிள் பைசெக்டாக ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகே, சரி. அடுத்து நான் பி பியோட ஆங்கிளை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறேன். ஸோ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். இதில் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிறேன். மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு ஸோ இங்கே வச்சு ஒரு ஆர்க் அண்ட் இங்கே வச்சு ஒரு ஆர்க். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனும் இந்த ஆங்கிள் பைசெக்டாரும் இந்த ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இடம் தான் நம்மளுக்கு இன்சென்டர் ஐ. சரியா? இப்போ இதிலேருந்து நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணுமா? ஏன்னா நம்மளுக்கு ரேடியஸ் வேணும். ரேடியஸ் இருந்தால் தான் நம்ம சர்க்கிள் வரைய முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த லைனை கீழே கொஞ்சம் இந்த லைனை கீழே இறக்கிக்கிட்டால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுதா? இன்சென்டர்லேருந்து இந்த லைனை கீழே வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்லேருந்து மோர் தென் ஹாஃப் எடுங்க. ஓகே, ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டோமா? எடுத்துட்டு அப்படியே கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். தென் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஆர்க்கும் லைனும் மீட் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த இன்சென்டர்லேருந்து அப்படியே இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டி கிடச்சிருச்சா? ஓகே, ஸோ இதானே நம்மளுக்கு ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேடியஸை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சர்க்கிள் வந்து த்ரீ சைட்ஸையுமே டச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்கு. நீங்கள் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது டெஃபினட்டாக வெளியே போகாது, இந்த மூணு சைடுமே டச் பண்ணி தான் வரும். ஓகேவா? நீங்கள் பொறுமையாக பர்ஃபெக்டாக எடுத்து ட்ரா பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ ரேடியஸ் கிட்டே என்ன பண்ணணும்? இதுதான் ரேடியஸ். ஐடிங்கிறது தான் ரேடியஸ், மறந்துடாதீங்க. ஓகே, கேட்கலை எந்த சம்லையுமே ரேடியஸ் அவங்க கேட்கலைங்கிறதுனால நான் எந்த சம்லையுமே ரேடியஸோட மெஷர்மெண்ட் எழுதலை. ஓகேவா? இன்சென்டருக்கு. இதே வந்து சர்க்கும் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ இங்கே கொடுத்துருக்குற எல்லா விஷயமும் மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். இது ஏபி, ஆனால் இங்கே சி வந்து நான் மார்க் பண்ணல. ஸோ சி மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு அதை நம்ம மறந்துடக்கூடாது. தென் ஏபி 9 சென்டிமீட்டர், 115 டிகிரி அண்ட் 40 டிகிரி, இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கோமா? ஐடி எஸ்பெஷலி ஐ மார்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஹாஃப் அ மார்க் இல்லைன்னா 1 மார்க் கூட லெஸ் ஆகலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல்.